இன்றைய காலத்தில் ஆண்களுக்கு 25 வயது அடைவதற்குள்ளேயே வலுக்கை ஏற்பட்டு வருகிறது. இதற்கு ஆரோக்கியத்தை அளிக்கும் ஜங்க் உணவுகள் மட்டுமின்றி பழக்க வழக்கங்களும் தான். இப்படி முடி மெலிய ஆரம்பிக்கும் போது ஆண்கள் பின்பற்றும் ஒரு சில தவறான பழக்க வழக்கங்களால் வலுக்கை வேகமாக விழும். இங்கு அந்த தவறான பழக்க வழக்கங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது. அதை படித்து தெரிந்து அவற்றை தவிர்த்து வலுக்கை விழுவதை தடுத்திடுங்கள். தலைக்கு குளித்த பின் தலையில் உள்ள ஈரம் உலர்வதற்கு துணியால் பலர் தேய்ப்பார்கள். இப்படி ஈரமாக இருக்கும்போது தேய்த்தால் தலைமுடி கையோடு வந்துவிடும். மேலும் ஈரமான தலையில் சீப்பை பயன்படுத்தினாலும் தலைமுடி உதிரும். எனவே இச்செயல்களை தவிர்த்து கைவிரலை கொண்டு மட்டும் தலைமுடியை சீவுங்கள். அது மட்டுமின்றி அடிக்கடி சீப்பை கொண்டு சீவுவதை தவிர்க்க வேண்டும். தினமும் தலைமுடியை அலசாதீர்கள். ஏனென்றால் பெரும்பாலான ஆண்கள் வெளியே அதிகம் சுற்றுவதால் தினமும் தலைக்கு குளிப்பார்கள். ஆனால் ஷாம்புவில் கெமிக்கல் அதிகம் உள்ளது. எனவே ஷாம்பு பயன்படுத்தி தினமும் தலைக்கு குளித்தால் அதனால் தலைமுடி அதன் ஆரோக்கியத்தை இழந்துவிடும். வேண்டுமானால் ஷாம்பு பயன்படுத்தாமல் தலைக்கு தினமும் குளிக்கலாம். ஹேர் ஸ்டைலிங் பொருட்கள் ஜெல், ஹேர் ஸ்ப்ரே போன்றவை தலைமுடியை அழகாக வெளிக்காட்ட உதவலாம். ஆனால் இவை நேரடியாக தலைமுடியை பாதிக்கக்கூடியவை. எனவே தலைமுடி சற்று அதிகம் உதிர்வது போன்று இருந்தால் இந்த பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள். தொப்பியை அணிய வேண்டாம். முக்கியமாக தலைமுடி உதிரும் போது தொப்பி அணியும் பழக்கத்தை கைவிடுங்கள். இதனால் தலையில் அதிகம் வியர்த்து மயிர்கால்கள் தளர்ந்து எளிதில் உதிர்ந்துவிடும். தலைமுடி உதிர்வது சாதாரணம் என்று நினைத்து விடாதீர்கள். ஒரு நாளைக்கு 100 முடி உதிர்வது சாதாரணம்தான். ஆனால் அளவுக்கு அதிகமாக முடி உதிர்ந்தால் சற்றும் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி காரணத்தை தெரிந்து ஆரம்பத்திலேயே சரியான சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் பிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.